ஒரு லேயர் ஆஃப் செங்கல் ஓகேங்களா, அது பாருங்க இந்த மாதிரி ஒரு செங்கல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து நல்லா ரவுண்டா நீங்க வந்து அடிக்கணும் ஓகேங்களா, ஒரு ரவுண்ட் ஷேப்ல நீங்க அடுக்கின பிறகு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வந்து மீன் கடல போய் கேட்டீங்க அப்படின்னா 5 ரூபீஸ்க்கு வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ அது அதை எடுத்துகிட்டு வந்து எல் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பெரிய சைஸாக மாறிடும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து உங்களுக்கு இன்னும் ஹைட்டாக செங்கல் தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன செங்கல் எடுத்து நீங்கள் மேலே சேஃப்டிக்காக வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து உள்ளே ஆட் பண்ணுங்க. ஸோ தண்ணியை ஆட் பண்ண பிறகு நீங்கள் வந்து இந்த தண்ணியை போட்டு பிறகு இதுமாதிரி பிளான்ஸ் வச்சுக்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரி டெக்கரேஷன் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சிடலாம். ஸோ இதான் ரொம்ப சிம்பிள் தான் பால் செய்யுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி ஃபிஷஸ்லாம் வந்து என் கிட்டே இருக்குது, ஸோ அதையும் வந்து தனி வீடியோவாக படம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோய் கப் இருக்கும் பார்த்தீங்களா, கோய் கப் இருக்குது இதான், இது வந்து ஜாப்பனீஸ் கோய் கப் சொல்லுவாங்க. நான் வந்து கொஞ்சம் ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் வாங்கினா பேர் வந்து 90 ரூபீஸ். கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோல்ட் ஃபிஷ்லாம் இருக்கும். ஸோ அதான் இந்த கோல்ட் ஃபிஷ்லாம் எனக்கு எப்படி காசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு குத்தா, இது வந்து என் ஃப்ரெண்டு ஓகேங்களா, என் ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் குத்தா இருக்குது. அண்ட் இது வந்து மணி பிளான்ட்டு, மணி பிளான்ட் வந்து தண்ணியில் போட்டு வைக்கலாம், ஒன்றும் ஆகாது, வளரும் ரொம்ப மெதுவாக தான் வளரும் தண்ணியில் போட்டால், அது பற்றி கவலை இல்லை. நான் எங்கிட்ட ஆப்ரிக் வச்சுருக்கேன், அங்கே வந்து ஷார்க் இருக்குது, ஜூம் பண்ணி காமிடுவேன், ஷார்க் இருக்குது பார்த்தீங்களா, ஷார்க்கு அது வந்து பேர் 80 ருபீஸு, கொஞ்சம் ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கல. அண்ட் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஓரமாக போட்டுருவேன், இதுவே ஓரமாக சில ஸ்டோன்ஸ் போடுவேன். என்கிட்ட வந்து இப்போ 9 ஸ்டோன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வந்து ஓரமாக நான் வந்து போட்டு வச்சுருக்கேன், அது வந்து நம்மளுக்கு நல்ல க்ரிப் கொடுப்போம். அண்ட் ஃபிஷ் இது வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஜீப்ராலாம் ஓடும் குட்டி குட்டியாக, அங்கே உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரிக்கன் சிக்கன் சொல்ல குட்டி இருக்குது, மார்ஃபு இதெல்லாம் தான் கோல்டு ஃபிஷ், நல்லா பாருங்கள். வந்து மோட்டர் ஆட் பண்ணிடுங்க, எப்போவுமே பாட்டில் வந்து மோட்டரை வந்து ஆட் பண்ணணும், ரொம்ப முக்கியம். அண்ட் இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறங்க பாருங்கள், நல்லாயிருக்கும். இதெல்லாம் கூட குளத்து ஃபிஷ் மார்க்கெட்டாக தான் வாங்கினேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ, எப்படி பாண்டை வந்து செட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி கைஸ். இந்த வீடியோலாம் பாண்ட் செட் பண்ண நான் வந்து என்ன ஃபீட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒசாக்கி பீட்டா ஃபுட் இருக்கும், உள்ளே ஒசாக்கி பீட்டா ஃபுட்டு டையோ ஃபுட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன் பாருங்கள், டையோ ஃபுட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஆடி ஃபுட்டு, ஸோ இதனால தான் நான் வந்து ஃபீட் பண்ணுறேன் பாருங்கள், போட்டால் சாப்பிடுவோம் கொய்க்காப்பா, ஒன்ஸ் பார்த்துச்சு நாங்கள் பாருங்கள் எப்படி சாப்பிட்றது கொய்க்கா, நல்லா கிட்ட பண்ணுறோம் நாங்கள் கொய்க்காப்லாம் நல்லா சூப்பராக சாப்பிடுவோம், கோல்டு ஃபிஷ் தான் நல்லாவே சாப்பிடுது. ஸோ எல்லாத்துக்குமே கலந்த ஃபுட்டு தான் நான் போடுறேன் இங்கே, கொய்க்காப்போட வாயில் நுழையாத எந்த சைஸ் மீனுனாலும் நீங்கள் அது கூட வந்து விடலாம். பாண்டுக்கு வந்து ரொம்பவே சூட்டபுளான அப்படின்னா அது வந்து கொய்க்காப் தான், கோல்டு ஃபிஷும் கூட. ஸோ இந்த வீடியோ ஆகுதா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் லீவ் சார். ஸோ இது மேலே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வீடியோவில் வீட் பண்ணுறது அதுவே ஹேப்பன் கைஸ் வட்டா கட்டி பண்ணுறேன்.